மாஸ்டர் ஸ்டூடெண்ட். இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா 11ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் எப்பொழுது அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு நம்ம சேனல்ல வீடியோவா போட்டிருக்கோம். பாருங்க, உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 11ஆம் வகுப்பு பொது தேர்வுப்பா கடந்த 4/3/2020 இதுல வந்து உங்களுக்கு வந்து 11ஆம் வகுப்பு பொது தேர்வுகள் வந்து ஆரம்பமாயிடுச்சு. ஆரம்பமாகி 26/3/2020 வரைக்கும் இருந்தது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இறுதி தேர்வுக்கு முதல் தேர்வு வரைக்கும் அனைத்து தேர்வுகளுமே நடந்து முடிந்து விட்டன. 26/3/2020 அன்று நடைபெற இருந்த வேதியியல் தேர்வும் கணக்கு பதிவியல் தேர்வும் வந்து அன்று வந்து நடைபெறலை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொரோனா வைரஸினுடைய தாக்கம் அதிகமாக இருந்ததுனால அந்த தேர்வுகள் அனைத்தும் ஒத்தி வைக்கப்பட்டது. பின்னர் ஒத்தி வைக்கப்பட்ட தேர்வுகள் தொடர்ந்து என்ன செய்யலை, நடைபெறலை. தொடர்ந்து வைரஸின் தாக்கம் அதிகமாக இருந்ததுனால அந்த தேர்வுகள் வந்து ரத்து செய்யப்பட்டது. ரத்து செய்யப்பட்டு அந்த தேர்வுகளுக்கான மதிப்பெண்கள் வந்து எப்படி வழங்கப்பட்டது அப்படின்னா 20% வந்து அவங்களுடைய அட்டண்டன்ஸில் இருந்தோம், 80% அவங்க வந்து காலாண்டு அரையாண்டு அதை குவார்ட்டர்லி ஆஃபர்லியில் அவங்க எடுத்த மதிப்பெண்கள்ல இருந்து 80% போட்டு மொத்தம் டோட்டலாக அவங்க வந்து என்னது 100%க்கான அவங்க மதிப்பெண்கள் வந்து சொல்லப்பட்டது. அவங்க அனைவரும் தேர்வு பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. இப்போ இந்த இதெல்லாம் பண்ணி இப்போ ரிசல்ட் வந்து வருவதற்கான ஒரு ஆயத்தம் பணிகள் வந்து இப்போ ஏற்பட்டுருக்கு, நடந்துகிட்ருக்கு. இப்போ ரிசல்ட் வந்த உடனே நம்ம வந்து அஃபிஷியல் வெப்சைட்டில் என்ன வெப்சைட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா www.tegi.tn.covi.in சரிங்களா, www.tegi.tn.covi.in அப்படிங்கிற இணையதளத்துலேயோ இல்லாட்டி tnresults.nic.in அப்படிங்கிற இணையதளத்துலேயோ நீங்கள் என்ன இணையதள முகவரியிலையோ போய் நீங்கள் வந்து என்ன செய்யலாம், அந்த ரிசல்ட்டை வந்து நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம்ப்பா. இப்போ இந்த இணையதளத்துக்குள்ளே போன உடனே என்ன நடக்கும் அப்படின்னா, போன உடனே இந்த அஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ளே உள்ளே போயிடுறீங்க, வெப்சைட் அடிச்சு உள்ளே போயிடுறீங்க. போன உடனே கிளிக் ரிசல்ட், ரிசல்ட்டை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், முதல் கிளிக் பண்ணணும். அதுக்கு பிறகு கச்சசி +1 result 2020 அப்படின்னு இருக்கும், கச்சசி +1 result 2020 அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். வெப்சைட்டுக்குள்ளே போயிடுறீங்க, ரிசல்ட்டை கிளிக் பண்ணிடுறீங்க. அதுக்கு பிறகு கச்சசி +1 result 2020 இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணி முடித்த உடனே உங்கள் யாருக்கு வந்து ரிசல்ட் நீங்கள் பார்க்குறீங்களோ அந்த ஸ்டூடெண்ட்ஸோட நேமு அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து கேட்கும், அதை நீங்கள் கொடுத்துட்றீங்க. கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மார்க் ஷீட் வந்து வந்துடும். அதை வந்து நீங்கள் என்ன அது சப்மிட் பண்ணிடுங்க. சப்மிட்ங்கிற பட்டன் அமைக்கினீங்கன்னா உங்களுக்கு அதை சப்மிட் ஆகிடும். அந்த மார்க் ஷீட்டை நீங்கள் உங்களுடைய ஃபியூச்சர் தேவைகளுக்காக என்ன செஞ்சு வச்சுக்கோங்க, ஒரு பிரிண்ட் அவுட்டு போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. பிரிண்ட் அவுட்டு போட்டதை ஒரு 4-5 ஜெராக்ஸ் போட்டு கையில் வச்சுக்கோங்க. இதுதான் வந்து நம்ம என்ன அதை நீங்கள் ரிசல்ட் பார்க்கக்கூடிய மெத்தடு. இதுக்கு இப்போ இந்த ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய செல்ஃபோன் எண்ணுக்கும் அரசினால் அனுப்பி வைக்கப்படும். உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து என்ன செய்யப்படும், செல்ஃபோன் எண்ணுக்கும் வந்து வந்துடும். எப்போ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா இந்த மாத கடைசியில், அதாவது ஜூலை மாத இறுதியில் 11ஆம் வகுப்பு தேர்வுகளுக்கான முடிவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. சரிங்களா, நீங்கள் இந்த மாத இறுதியில் இருக்கக்கூடிய நாட்களில் வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க, அவங்களுக்கான ரிசல்ட் வந்து வந்துடும். வந்தவுடனே இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், பார்த்துக்கலாம். ஓகேவாப்பா, நன்றி, வணக்கம்.